செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மகாலட்சுமி நகர் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அப்பகுதி மக்களுக்கு படகு மூலம் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சுந்திஜா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி மற்றும் நந்திவரம் ஏரி, இந்த நந்திவரம் இரு ஏரிகளுடைய உபரி நீர் மகாலட்சுமி நகர் பகுதியில் வந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது 1000 மேற்பட்ட குடியிருப்பு பகுதி முழுவதுமாக ஒரு குட்டி தீவு போல் காட்சியளிக்கிறது. இவர்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு உபகரணங்கள் மற்றும் பொது போக்குவரத்துக்கு படகுகளை பயன்படுத்தி வருகிறார்கள். நேற்று தொடர்ந்து 12 மேலாக கனமழையின் காரணமாகவும், அதே போல் வல்ல அந்த உபரிநீர் ஏரியிலிருந்து வரக்கூடியதன் காரணமாக இந்த மகாலட்சுமி நகர், அதே போல் ஸ்ரீராம் நகர், சின்னசாமி நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட 15 நகர்கள் இருக்கிறது. 50 மேற்பட்ட தெருப்பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். மற்றும் சிறிய மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் முழுவதுமாகவே ஒரு குட்டி தீவு போல் காட்சியளிக்கிறது. இந்த இரு ஏரிகளுடைய உபரி நீர் அதிக அளவில் வந்ததன் காரணமாக படகுகள் மூலமாக அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்வதற்கும், அதே போல் அவர்களை மீட்டு முக்கிய சாலை வழியாக மற்ற இடங்களுக்கு முகாம்களுக்கு அனுப்புவதும் பணிகளும் தற்போது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மகாலட்சுமி நகர் பகுதியில் அவ்வப்போது மழையின் தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் குட்டி தீவு போல் மாறி வருகிறது. ஓரிரு தினங்களில் சரி செய்வதற்காக மாநகராட்சி மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜேசிபி இயந்திரம் மூலமாக கால்வாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மகாலட்சுமி நகரை பொறுத்த வரைக்கும் தற்போது 1000 மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தாலும் தற்போது 500 மேற்பட்ட குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிறார்கள். நேற்று இரவு தொடர் மழையின் காரணமாக அதிக அளவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேறிவிட்டார்கள். மீதமுள்ள நபர்களுக்கு மருத்துவ சேவைகளுக்காகவும், அதே போல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காகவும், அவர்கள் மற்ற ஊர்களுக்கு செல்வதற்காகவும் 3 படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீரை வெளியேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வந்தாலும் இடுப்பளவு நீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. அதை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். பொது போக்குவரத்து முற்றிலுமாக நகர்ப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய GST சாலை, அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய நீரை மாற்று சாலையில் அமைப்பதன் காரணமாக பள்ளம் தோண்டப்பட்டதால் அந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு 3 படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.